Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya காரடையான் நோன்பு என்பது திருமணமான பெண்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய விரதமாகும். சாவித்திரி நோன்பு, மாங்கல்ய நோன்பு என பல பெயர்கள் இதற்கு உண்டு. இந்நாளில் பெண்கள் விரதமிருந்து வழிபட்டால் அவர்களின் கணவரின் ஆயுள் நீடிக்கும் என்பது நம்பிக்கை. மாசி மாதம் நிறைவடைந்து பங்குனி மாதம் துவங்கும் நேரத்தில் கடைபிடிக்கப்படுவதே காரடையான் நோன்பு ஆகும். கணவன் சத்தியவான் யமனின் பாசக்கயிற்றில் சிக்கி இருப்பதை தெரிந்து கொண்ட சாவித்திரி கௌரி அன்னை அல்லது காமாட்சி அன்னையை நோக்கி கடும் விரதம் இருந்தார். இந்த விரதத்தின் பலனால் யமலோகத்தில் வாசல் வரை சென்று யமனுடன் போராடி பல வரங்களை பெற்றாள். அப்படி சாவித்திரி தனது அறிவின் திறமையால் பெற்ற வரத்தின் பலனாக தனது கணவரின் உயிரையும் யமனிடம் இருந்து மீட்டு தீர்க்க சுமங்கலியாக வாழும் ஆசையை பெற்றார். இந்த நாளில் நாமும் அம்பிகை விரதமிருந்து வழிபட்டால் நம்முடைய தாலி பாக்கியம் பலப்படும். கணவர் நீண்ட ஆயுளுடன் வாழ்வார் என்பது நம்பிக்கை. இந்த ஆண்டு காரடையான் நோன்பு மார்ச் மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை வருகிறது. இந்த நாளில் காலை 6:40 முதல் பகல் 12:48 வரை நோன்பு கடைபிடிக்க வேண்டும். அதாவது 6:11 இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். மஞ்சள் சரடு மற்றும் பழக்கம் உள்ளவர்கள் பகல் 12:40 வரையிலான நேரத்தில் மாற்றிக்கொள்ளலாம். திருமணமான பெண்கள் தங்கள் கணவரின் ஆயுள் பலப்படவும் திருமண வயதில் இருக்கும் பெண்கள் நல்ல வரன் அமையும் விரதத்தை மேற்கொள்ளலாம். விரதம் இருக்கும் பெண்கள் காலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் உள்ள காமாட்சி அம்பாளின் படம் அல்லது ஏதாவது ஒரு அம்மன் படத்தின் முன் விளக்கேற்றி வைக்க வேண்டும். ஒரு இலை போட்டு அதன் மீது வெற்றிலை பாக்கு, மஞ்சள், குங்குமம், ரவிக்கை துணி, பூஜை ஆகிய தாம்பாள பொருட்களை வைக்க வேண்டும். பிறகு மாற்றிக்கொள்ள வேண்டிய மஞ்சள் சரட்டில் சிறிது பூ சுற்றி அந்த இலையில் வைக்க வேண்டும். ஒரு நூலில் மஞ்சள் தடவி நோன்பு கயிறு தயார் செய்து அதிலும் பூ சுற்றி இலையில் வைக்க வேண்டும். நைவேத்தியமாக அரிசி மாவு மற்றும் காராமணி சேர்த்து செய்யும் காரடை மற்றும் வெள்ளடை செய்து படைக்க வேண்டும். கடைசியாக மிக முக்கியமாக உருவாக வெண்ணெய் சிறிதளவு அந்த இலையில் வைத்து அம்பிகைக்கு உரிய ஸ்லோகங்களை சொல்லி வழிபட வேண்டும். பூஜை முடிந்த பிறகு மஞ்சள் சரடினை மாற்றிக்கொள்ளலாம். மஞ்சள் சரடு மாற்றும் வழக்கம் இல்லாதவர்கள் நோன்பு கயிறை கழுத்திலோ அல்லது கையிலோ கட்டிக்கொள்ளலாம். கரடையான் நோன்பு கடைபிடிக்கும் வழக்கம் இல்லாத பெண்கள் விளக்கேற்றி வைத்து அம்பாளை வழிபட்டு பக்கத்தில் இருக்கும் அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம். இதுவும் கரடையான் நோன்பு இருந்த பலனை பெற்றுத்தரும். இந்த முறையில் காரடையான் நோன்பு அன்று பெண்கள் விரதமிருந்து வழிபட்டால் அவர்களின் மாங்கல்ய பலம் அதிகரிக்கும், கணவரின் ஆயுள் அதிகரிக்கும். திருமணம் ஆகாத பெண்களுக்கு நல்ல கணவர் அமைவார் என்பது ஐதீகம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.